யாழ் அரியாலை உதயபுரம் பகுதியில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். யாழ்ப்பாணம் அரியாலை மணியன் தோட்டத்தை சேர்ந்த 24 வயதான டொன் போஸ்கோ ரிக்மன் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் வீட்டை விட்டு தனது நண்பனுடன் வெளியில் சென்றுள்ளார். நண்பன் நிஷாந்தன் என்பவருடன் உதயபுரம் முதலாம் குறுக்கு தெருவில் மோட்டார் சைக்கிளில் பின்புறமாக அமர்ந்து அவர் பயணித்துள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த போஸ்கோ ரிக்மன் படுகாயமடைந்தார். பின்னர் அவர் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சுமார் 6 மணித்தியாலங்கள் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை பலனின்றி ரிக்மன் உயிரிழந்தார். நேற்று மாலை 2:50 மணியளவில் ரிக்கி எனும் ஒருவரை, அதாவது அவர் துவக்குச்சூட்டு காயமுடையவர் என வைத்தியசாலையை கொண்டு வரப்பட்டார். வெளிநோயாளர் பிரிவுக்கு வருகின்ற போதே அவர் மயக்க நிலையில் காணப்பட்டார். உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டு உடனடியாக சத்திர சிகிச்சை கூடத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். பலப்பகுதியில் நெஞ்சின் பலப்பகுதியில் காயங்கள் காணப்பட்டன. அதாவது பின்பகுதியில் ஒரு துளையும் முன்பகுதியில் ஒரு துளையும் காணப்பட்டது. எனவே இது துவக்குச்சூட்டு காயமாக இருக்க வேண்டும். இது தவிரவும் 2 மணி நேரத்துக்கு பின்னர் உடனடியாக மேலும் ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவருடைய பலப்பக்க நுரையீரலில் துவக்குச்சூட்டினால் ஏற்பட்ட காயங்களின் ஊடாக அதிக அளவு இரத்தம் வெளியேறி இருப்பதற்கான சிகிச்சை செய்யப்பட்டது. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே மிக கடுமையான நிலையில் இருந்த காரணமாகவும் அதிக குருதி இழப்பு காரணமாகவும் 9:05 மணி அளவில் அவர் சாவடைந்ததை வைத்தியர்கள் உறுதிப்படுத்தினார். சம்பவ இடத்திற்கு சென்ற யாழ் நீதவான் எஸ் சதீஸ்தரன் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் பின்னர் வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டார். வெளியில இருந்து கோல் ஒன்று வளைச்சது மாதிரி அவரையாண்டு கேட்டது. அதுக்கு பிறகு பார்த்தா எங்க வரையாண்டு கேட்டு அதோட புள்ள வந்து மூத்த கழுவிட்டு வெளியில போன புள்ள பிறகு பார்த்தா அங்க செத்து கிடக்குதுன்னு ஒரு பொடிக்கன் வந்து சொல்லி தம்பி சொன்ன சாப்பாடு போடுங்க அப்பான்னு சொல்லி அம்மா சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாடு போட போன் வந்தது. அதோட போனவர் மோட்டர் சைக்கிள் போனவர் பொடியனோட அப்படியே போனவர் ஒரு காமத்தியதால சொல்றாங்க செத்து கிடக்குன்னு. இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு சிறிய ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ரிவால்வர் அல்லது பிஸ்டல் ரக துப்பாக்கி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு இடம்பெறுவதற்கு முன்னர் குறித்த நபர் மற்றொரு நபரின் காணிக்கு சென்று தேங்காய் திருடியுள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தின் பின்புலத்தில் வேறு காரணங்கள் காணப்படக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் யாழ் தலைமையக போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த காலங்களில் யாழ் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் 19 திகதி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் அவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டனர். பருத்தித்துறை மணற்காடு பகுதியில் ஜூலை மாதம் 9 திகதி மணல் ஏற்றி சென்ற லொரியொன்றின் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் துண்ணாலை கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான யோகராசா தினேஷ் உயிரிழந்தார். யாழ் நல்லூர் பின் வீதி நாட்சந்தியில் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனை இலக்கு வைத்து கடந்த ஜூலை மாதம் 22 திகதி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்ததுடன் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களும் பதிவாகியிருந்தன.